வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸில் பார்க்குறது தொழில் செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி பொருட்களை பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு இந்த தயாரிப்பு தேதி எம்ஆர்பி எக்ஸ்பயர் டேட்டு அதோடய எடை இந்த மாரி பிரிண்டிங் பண்ணணுங்க இந்த விதமான இயந்திரம் மிக மிக சீப்பாக கிடைக்குதுங்க வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலே கிடைக்குதுங்க இது அவசியம் ஒன்று வாங்கிங்க இந்தமாரி பொருட்கள் நீங்கள் தயார் பண்ணிங்களா அது எந்த விதமான பொருட்கள் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு எம்ஆர்பி மேனுஃபேக்சர் டேட்டு மாதிரி எல்லா விதமான பொருட்களுக்கும் அவசியம் பேட்ச் கோடு தேவைங்க அதை எப்படி பிரிண்டிங் பண்ணி தரதுன்ட்டு தரக்கூடிய மிஷின் தாங்க இதுங்க இதோடய விலை தான் ஏறக்குறைய குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாடலுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு கிடைக்குதுங்க இது எங்கே கிடைக்கின்றவங்க வரையும் இந்த வீடியோ கடைசியில் வரும் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் கூட நீங்கள் பேத் பேக் கோட் பிரிண்டிங் மிஷின் இது பண்ணிங்கன்னா அதில் வரும் விளம்பரம் வரும் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே பணம் கட்டி கூட வாங்கிக்கலாங்க அவசியம் இந்த தொழிலில் செய்கிறவங்களுக்கு இது தேவைப்படும் இது வந்து லெட்ருங்க நீங்கள் செட் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன வேலை செட் பண்ணிக்க டேட்டு இந்த விவரங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதுக்கு நீங்கள் இதை எடுத்து இது லெட்ரு தனியாக வந்துடுங்க ஒவ்வொரு லெட்டராக எடுத்து அதில் ஒரு பேடு இருக்கும் அதில் நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கணுங்க அசம்பிள் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த கலர் இங்கு மேக்ஸிமம் எல்லாரும் கருப்பு தான் இது பண்ணுவாங்க பிளாக் இங்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்தமாரி நம்ம அதில் ஒட்டிக்கணுங்க ஒட்டிக்கிட்டு இதுல இங்க் இருக்கும் அந்த இங்கை போட்டு நாம் அழுத்தி கவராக இருந்தா கவரில் போட்டுக்கணும் லேபிளாக இருந்தால் லேபிளில் பண்ணிக்கணுங்க ஸோ அவசியமான ஒரு இயந்திரம் இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரி இது வந்து மேனுவல் இதுங்க கையால் இது பண்ணுறது மிக குறைந்த முதலீட்டில் தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த இயந்திரம் அவசியம் தேவை இது பேர் வந்து பேட்ச் கோட் பிரிண்டிங் மேனுவல் மிஷினுங்க இதிலே அட்வான்ஸ் மாடல்லாம் இருக்குது அதை பற்றி வீடியோக்கால் பின்னாடி போடுறேன் இப்போ வந்து நாம் மிக குறைந்த முதலீட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு இது தேவைங்க இது வந்து ஒரு வகையான ரப்பர் ஸ்டாம்பு மிஷின் தான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க நமக்கு தேவையானதை அசம்பல் பண்ணிக்கணும் எழுத்துக்கள்லாம் இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம் இங்கு அதில் ஃபில் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க அழுத்தி போது அது பக்காவாக பிரிண்ட் ஆகிடுங்க இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து பிளாஸ்டிக் கவர் முதல் எல்லா விதமான கவர்கள் பாலித்தீன் கவர் மெட்டல் பிளாஸ்டிக் அனைத்து விதமான மெட்டீரியல்லையும் பிரிண்டிங் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஸோ சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக குறைந்த விலையில் இந்த மாதிரி தாங்க அழுத்தி அடிக்கணும் கவர்களாக இருந்தால் தனித்தனியாக இதில் அடிச்சிக்கணும் இதுமாதிரி லேபிளாக பாட்டிலில் விட்ட லேபிளில் இது பண்ணிக்கணும் ஸோ சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு அவசியம் இது தேவை தொடர்ந்து நமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா அந்த ஆல் பட்டனை அழுத்துங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பேட்ச் கோட் எம்ஆர்பி கோட் பிரிண்டிங் மிஷின்னு வாங்க இது தாங்க அந்த மிஷினு நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாங்க ஸோ இதுக்கான எல்லா மெட்டீரியலும் அந்த பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருவாங்க இது மாடலுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு கிடைக்குதுங்க மிக குறைந்தபட்ச விலை வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுபாங்க இதிலே அட்வான்ஸாக இருக்கக்கூடிய மிஷின் இருக்குது ரோலில் அடிக்கக்கூடிய மிஷின் இருக்குது ரிப்பன் பிரிண்டிங்ன்றது இருக்குது அதெல்லாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்தமாதிரி இருக்குங்க ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குங்க இதில் பேட் பிரிண்டிங் மிஷினுட்டு இது பாருங்கள் இது வந்து பிளாஸ்டிக் கவர்லெலாம் பிரிண்டிங் ஆகுங்க போகவே போகாது ஸோ அனைத்து விதமான பொருட்கள் மீதும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க பாருங்கள் பேக்கேஜிங் இது தொழிலுக்கு அவசியம் தேவை நீங்கள் வந்து ஊறுகாய் தயார் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி சிப்ஸ் வகைகள் முறுக்கு வகைகள் நொறுக்கு தீனி வகைகள் இதெல்லாம் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப்எஸ்ஐஸ லைசன்ஸ் ஒன்று அவசியம் தேவை அடுத்தது இந்த பேட்ச் கோடு எஃப்எஸ்ஐஸை லைசன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அந்த நம்பரை பிரிண்டிங் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி இது எஃப்எஸ்ஐஸை லைசன்ஸ் வாங்கினா இந்த இது அவசியம் தேவைங்க ஏன்னால் கையால் எழுதுனாலும் யாரும் ஒரு கம்பெனி லுக்கு உங்களை மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான இயந்திரத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பொருட்களை நல்லா மதிப்பு கொட்டி இப்போ அந்த நிறுவனத்தோட முகவரி வரும் தேவைப்படுறவங்க ஃபோன் மூலமாக இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி பயன்படலாம் தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை பகிர்றேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்